மகரராசி என்பர்களே, பக்திமயமான நாள். நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பக்தி உங்களுக்கு அதீதமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இவாளுக்கு ஏதாவது உதவி பண்ணுமே, ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது சக்ஸஸ் பண்ணி கொடுப்போமே, இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துகிட்டு இருக்கும். யதார்த்தமாக யாராவது சந்திக்க போவேன், அவள் ஒரு கோயிலை பற்றி சொல்லுவாள், சரி வா போகலாங்கிற போவேல், திடீர்னு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கவே மாட்டோம் அந்த காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். மனம் ரொம்ப வாடின்னு இருந்த வாழ்க்கை யாராதன் மூலமான ஆறுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும். தெய்வாதீனம், தெய்வ கடாட்சம், கனவுகள், நல் கனவுகள்லாம் பலிதமாகும். பிறருக்கு நீங்கள் சொன்ன வாக்கியங்கள் பலிதமாகும். நினச்சிருப்பேல் அவள் அப்பா கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுருப்பா. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையாக எண்ணங்கள் தோணுதுன்னா அந்த எண்ணங்கள் நம்மகிட்ட இருந்து இருக்கக்கூடிய கெட்டதை எரே பண்ணுது, அதை எரேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி, டெலிட் பண்ணுதுங்கிற மாதிரி எடுத்துட்டு, ஸோ நம்மகிட்ட இருந்து பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மேற்கொள்ளணும். மகர ராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பதவிக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசி என்பர்களுக்கு கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் சந்தோஷமாக மாற அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிரம்புறோம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே.